ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம். நான் தான் உங்கள் தமிழழகன் பேசுகிறேன். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஓல்டு மூவிஸ், அந்த காலத்து படங்கள். ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப்னு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். பக்கத்துலேயே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஓல்டு மூவிஸ் அப்படின்னு சொன்னேன் நம்ம மனசில் ஃபஸ்ட் தென்படுற விஷயங்கள் என்ன? பிளாக் அண்ட் ஒயிட். ஏன்னா சினிமான்ற ஒரு விஷயம் ஆரம்பிச்சிருந்தா பிளாக் அண்ட் ஒயிட் டைம் பீரியடில் இருந்தான். அதுக்கப்புறம் எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், பத்மினி மேம், சரோஜாதேவி மேம், நாகேஷ் சார், இளையராஜா சார், ஸோ இவங்க எல்லாருமே நம்ம மனசில் தென்படுற விஷயங்கள். அடுத்தது ஃபேன் பேஸ். ஃபேன் பேஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த காலத்து பீப்புள்ஸ்ல எல்லாருமே இன்ன வரைக்குமே ஓல்டு மூவிஸ் அந்த ஃபேன்ஸ் இருக்கிறாங்க, இன்னும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்புறம் இந்த 90s, அப்புறம் 2K கிட்ஸ், இதுக்கப்புறம் வந்தவங்க பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் கம்மி தான், முக்கியமாக யங்ஸ்டர்ஸ் மத்தியில் எல்லாருக்கிட்டையும் சரி. பட் மூவிஸை விட சாங்ஸுக்கு 90s அண்ட் 2K கிட்ஸ் அந்த ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் பயங்கர ஃபேன் பேஸ் இருக்குது. முக்கியமாக ட்ராவல் பண்ணும்பொழுது, நைட்டு தூங்கும்பொழுது அந்த ஓல்டு சாங்ஸ்லாம் கேட்டால் அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ஒரு சொல்ல முடியாத வார்த்தைகள் அதெல்லாம். ஏன்னா அந்த காலத்து மூவிஸும் சரி சாங்ஸும் சரி பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உள்ளர்த்தத்தோடு எழுதியிருப்பாங்க, படைச்சிருப்பாங்க, உருவாக்கியிருப்பாங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு சொல்லாமல், அதாவது ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதில் 1000 அர்த்தங்கள் இருக்கும். அந்த மாதிரி கருத்துள்ள படமாக இருக்கும், கருத்துள்ள சாங்ஸாக இருக்கும், மனசை டச் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாங்ஸ், அந்த மாதிரி டைம் பீரியடில், அந்த மாதிரி டைம் பீரியடில் ஓல்டு மூவிஸ் நான் ஃபஸ்ட்டு விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு என் மைண்டில் ரெஜிஸ்டர் ஆகி நான் பார்த்த மூவின்னு பார்த்தீங்கன்னா சர்வர் சுந்தரம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நாகேஷர் என்னோடய ரொம்ப மோஸ்ட் ஃபேவரட். அவர் வந்துட்டு ஆக்டர், காமெடியன், என்டர்டெய்னர், இதெல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறந்த கலைஞன். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ் சினிமா துறையில் சாதிக்கணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக இவரோட படத்தை நிறையா பார்க்கலாம், அவர்கிட்டருந்து நீங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கலாம். ஸோ இது என்னோடய பெரிய சஜஷன்ஸ். இதையும் தாண்டி நம்ம படத்தை வந்துட்டு டிவியில் பார்க்குறோம், டிவியில் மோஸ்ட்லி நிறையா படங்கள் பார்ப்போம். அப்போது வந்துட்டு அப்போத்துலேருந்து, அதாவது பிஃபோர் லாக்டவுன், ஒரு சில சேனல்ஸை வந்து அப்பப்போ போடுவாங்க, பட் ஒரு சில சேனல்ஸை ரெகுலராக போடுவாங்க. லாக்டவுனுக்கு அப்புறம் நிறையா சேனல்ஸில் கொஞ்சம் ரெகுலராகவே போட ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த வாரம் 80s வாரம், அடுத்த வாரம் 90s படத்தோட வாரம், திங்கள் முதல் வெள்ளி வரை அப்படின்ட்டு அந்த ஆட்ஸ்லாம் கேட்கும்போது அதெல்லாம் ஒரு தனி ஃபீல். நாங்கள் அந்த காலத்துலேயும் அதெல்லாம் கேட்டிருக்கோம், 90s அந்த காலத்தில் சின்ன வயசுலேருந்து அதெல்லாம் கேட்டிருக்கோம் இல்லையா. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து இந்த வார்த்தைகள் வந்து நிறைய கேட்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்டையும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அது மட்டும் இல்லாமல் என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட், நீங்கள் வந்துட்டு மூவிஸ் நிறைய பார்க்குறவங்களா இருக்கீங்க அப்படின்னா புது படத்தை எந்த அளவுக்கு நீங்கள் பார்க்குறீங்களோ அதே ஒரு இம்பார்ட்டன்ஸை பழைய படத்துக்கும் கொடுங்க. ஒரு ரெண்டு புது படம் பார்க்குறீங்கன்னா ஒரு பழைய படம் பாருங்கள். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ கருத்துக்கள் இருக்குது. நானே நிறைய பழைய படங்கள், ஓ இப்படி ஒரு படம்லாம் இருக்குதா அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துருக்கேன் நான். ஸோ அந்த காலம், அதாவது ஓல்டு இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்களே, அது கண்டிப்பாக உண்மை. என்னதான் இருந்தாலுமே அந்த ஸ்டார்டிங் பிகினிங்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, அந்த பிகினிங் ஓல்டு மூவிஸ் தான், அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காலம் தான். ஸோ அந்த ஒரு விஷயங்கள் ரொம்ப அழகானது, நீங்களும் பாருங்கள். இதுக்கு அதாவது ஓல்டு மூவிஸ் பார்க்காம இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள், உங்களுக்கு அவ்வளோ அழகாக பிடிக்கும். முக்கியமாக ஓல்டு சாங்ஸ் கேட்காதவங்க யாராவது இருந்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு அது பிடிக்காது, ஓல்டு சாங்ஸ் ஐயோ பிடிக்காதரா, ஏன்னா நியூ சாங் நியூ மூவிஸ்லேயே நீங்கள் வாழ்ந்துருப்பீங்க, அதுலேயே பழக்கப்பட்டிருப்பீங்க. ஒரு சேஞ்சுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ அழகாக இருக்கும். ஓகே, இன்னைக்கு May 24, இன்றைக்கி யாரெல்லாம் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ உங்கள் எல்லாருக்குமே இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், ஸ்டே பிளஸ்ட் அண்ட் பி ஹாப்பி ஆல்வேஸ். அன்பே சிவம். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் உங்களில் ஒருவன். லவ் யூ ஆல், ஸ்டே டியூன், டாடா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாடா, பாய், அன்பே சிவம்.